டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ஹால் டிக்கெட் ஆன்லைனில் விட்டுருக்குறாங்க. அது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல்லையோ அதாவது சிஸ்டத்துலேயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே tnpscexams.in அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்ன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே நிரந்தர பதிவு விவரங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படிங்கிறது புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நாம் போகிறது ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய, அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது ஏற்கனவே ஒன் டைம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை இங்கே டைப் பண்ணிக்கணும். யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக அதில் ஆன்சர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தமிழில் இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இங்கிலீஷில் மாறிடும். இப்போது கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் அப்ளிகேஷன் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போது ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடி கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம அப்ளை பண்ணும் போது ஐடி நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு டேட்டு, அதாவது உங்களுடைய பர்த் டேட்டு வந்து இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மந்த் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மந்த்தும் செலக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி. அதுக்கப்புறம் இயர் கரெக்டாக அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி தெரிஞ்சால் என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி என்னென்னு தெரியல அப்படின்னா அப்ளிகேஷனில் இருக்கும், இல்லைனா இதே வெப்சைட்டில் நாம் எடுக்கலாம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல பாருங்கள், டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி எல்லா ஐடியுமே இருக்கும். இதில் லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணது தான் இந்த ஐடி, இது தான் குரூப் 1-க்காக நம்ம அப்ளை பண்ணது. அந்த ஐடி நம்பரை வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அல்லது காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடு கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர், பதிவு எண், விண்ணப்ப எண், தந்தையின் பெயர், விண்ணப்பதாரரின் முகவரி, தேர்வு மையம், தேர்விடத்தின் பெயரும் முகவரியும், இப்படி எல்லா விவரங்களும் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு தேர்வு எழுத போகணும் அப்படிங்கிற முழு விவரங்களும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தேர்வு தாள் விவரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெறும் நாளும் நேரமும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க கரெக்டாக, இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள், தெளிவாக படித்து பாருங்கள். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வரவேண்டிய நேரம், சலுகை நேரம், தேர்வு தொடங்கும் நேரம், இதெல்லாம் விவரமாக இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தேர்வு மையத்துக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் முழுமையாக படித்து பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இது இங்கிலீஷ் வெர்ஷனை மாற்றுறதுக்கு வியூ இங்கிலீஷ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோன்னே இங்கிலீஷில் மாறிக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வேணும்னா இதே மாதிரி இங்கிலீஷில் எடுத்துக்கலாம், ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மேலே 3 dots இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் PDF அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய ஃபைலில் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை வந்து கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்டோட அதையும் கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.